அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நெல் நேரடி விதைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நெல் நேரடி விதைப்பு அப்படின்னா ட்ரம் சீடர், ரோலர், அப்புறம் இப்போ ஒரு அப்படியே விரைச்சி விடுவாங்க, இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. பொதுவாக வந்து நேரடி நெல் விதைப்பில் இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, களை எடுக்கிறது, அப்புறம் கோணா விடுற ப்ராசஸ். நம்ம ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கோணா விடுற ப்ராசஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது குறைவான விதை நெல் அதிக மகசூல் எப்படி பாசிபிள் பார்த்தீங்கன்னா, கோணா விடுற ப்ராசஸ் தான். ஸோ இந்த நேரடி நெல் விதைப்பில் வந்து கோணா விடுற ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றது ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஐ மெத்தடு காமனாக எல்லாத்துக்குமே தெரியும், நாகரத்ன நாயுடு ஐயா அவர்கள் வந்து உருவாக்கினது. அது ரொம்பவே இப்போ நிறையா இடத்துல ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்களும் பண்ணியிருக்கோம். இதிலே வந்து நேரடி நெல் விதைப்பு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது இப்போ யோசித்த ஒரு விஷயம், அதுக்கான முயற்சி தான் இது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஆர்ஐ மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கர் என்ன பண்ணோன்னா, ஒரு நெல் டு நெல் என்னென்னா 25 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டமாக ஃபார்ம் பண்ணும், அந்த கட்டத்துடைய கார்னரில் பார்த்திங்கன்னா ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோலில் தான் வந்து நாற்று வைப்பாங்க. அதாவது மேட்டு பத்தி போட்டு அந்த தாய் மண்ணோட வந்து ஒரு 9 நாள் அப்படின்றது அவங்களுடைய டியூரேஷன், அந்த நாற்றை கொண்டே அதில் வைக்கணும் அப்படின்றது கான்செப்டு. ஸோ இப்போ நம்ம நேரடி நெல் விதைப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃபார்ம் ஆகிற ஹோலில் ஸ்ட்ரைட்டாக வந்து நெல்லை வந்து போட போகிறோம். அதாவது விதை நெல் நம்ம வந்து விதை நிறுத்தி பண்ணி அதை முளைக்க வச்சு அந்த நெல்லை வந்து அது உள்ளே போட போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ பார்க்கலாம் அப்படின்றதால ஒரு லேப் டெஸ்ட் மாதிரி வீட்லேயே வந்து ஒரு டெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாத்திரத்தில் மண்ணை நிரப்பி ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றி யூஸ்வலாக விதை நேர்த்தி பண்ணி அதை பண்ணோம். ஸோ அதை தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விதை நெல் பார்த்திங்கன்னா காட்டு யானம் நெல். இப்போ அதை தான் நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு யூஸ்வலாக நம்ம உப்பு தண்ணில் தான் போட்டு விதை நேர்த்தி பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த உப்பு நம்ம சேர்க்குறதால தண்ணியுடைய அடர்த்தியை, அதாவது டென்சிட்டியை வந்து நம்ம அதிகப்படுத்துறதால தண்ணியுடைய திக்னஸ் அதிகமாகிடும். அதில் வந்து நெல்லை போடும்போது நல்ல தரமாக வெயிட்டாக இருக்கிற நெல்மணிகள் மட்டும் கீழே போய் தண்ணியில் அடியில் தங்கிடும். அரை நெல், அரை அரிசி இருக்கிற நெல், இந்த பதிரெலாம் வந்து மேலே மிதங்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தரமான விதைகள் கிடைக்கும். இந்த விதையை மட்டும் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்து அதில் வந்து இந்த விதைகளை அது உள்ளே போட்டு நம்ம வந்து எப்பயும் போல், அதாவது இங்கே எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைப்பாங்க, மறுநாள் காலையில் எடுத்து மேலே வச்சுட்டு ஈவினிங் ஒரு 1/2 hour ஒரு 1 hour திரும்பி தண்ணிக்குள்ளே வச்சு மறுநாள் காலையில் என்ன 3வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாற்று விட்டுருவாங்க. ஸோ சேம் அதே மாதிரியே இப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மண் பார்த்திங்கன்னா, இப்போ 2 நாள் தண்ணியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஓரளவு நம்ம சேறு மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவு இல்லை, ஓரளவு வந்திருக்கு, இது போதும். இப்போ என்ன கான்செப்ட்னா, அதோடைய இந்த எஸ்ஆர்ஐயுடைய மார்க்கருடைய அந்த மார்க்கிங் பாயிண்ட்டுடைய கம்பி பார்த்திங்கன்னா 6mm ராடு, அதே மாதிரி ராடு எடுத்துக்கிட்டோம். அதோடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5mm இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து திரு ராஜ்குமார் அவர்கள் வந்து உருவாக்கின மார்க்கர் தான் இது. இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பு. விதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா முளைச்சி வந்திருக்கு. கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சதால் கொஞ்சம் நிறையா நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சி போச்சு. நம்ம ஈரப்பதத்தோடு இருந்த நெல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா முளைச்சி வந்திருக்கு. நாங்கள் வந்து சாமி நம்பிக்கைக்காக கொஞ்சம் சாணி வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அது பயன்படுத்திருந்தோம். சாணி ஈரமாக இருந்ததால் இந்த ஈரத்தை ஊட்டிகிட்டு இருக்க நெல் எல்லாமே ரொம்பவே நல்லா முளைஞ்சி வந்திருக்கு. மற்ற நெல் கொஞ்சம் காற்றுல இதாக இருந்ததால் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஆனால் அதுவுமே முளைச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இப்போ இது எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6mm ராடு, இதே வந்து இது இப்போ நம்ம பயன்படுத்த போகிற மார்க்கர் யார் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, திரு ராஜ்குமார் அவர்கள் வந்து உருவாக்கின மார்க்கர் தான். அந்த மார்க்கருடைய என்ன கம்பி யூஸ் பண்ணான்னு கேட்டோம். 6mm ராடு கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அந்த நீடில் வந்து எவ்வளோ நீட்டிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5mm நீட்டிகிட்ருக்கும். ஸோ அந்த 5mm அளவுக்கு இந்த பாத்திரத்தில் இந்த மண்ணில் வந்து நம்ம ஹோல் போட்டுற போகிறோம். ஹோல் போட்டுட்டு இந்த முளைக்க வச்ச விதை நெல்லை அதில் வந்து ஒரு ஹோலுக்கு 3 நெல் அப்படின்ற கணக்கில் எல்லாத்துலேயும் போட்டுடலாம். போட்டுட்டு
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி போட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயம் வந்து பறவைகள் குருவிகள் இந்த மாதிரி குருவி ஏதாவது வந்து இதை எல்லாத்தையும் சாப்பிட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நாம் என்ன பண்ணணும், இப்போ மண் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 5 mm நெல் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கண்டிப்பாக மண்ணும் போடக்கூடாது. ஸோ இது இங்கே என்ன யுத்தி பயன்படுத்தினு பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதாக பிளான் பண்ணியிருக்கோம். ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நாட்டு மாட்டுடைய சாணம், அதாவது காய்ஞ்ச சாணம், அதை எருவு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்து அதிகமாக இருக்கிற புண்ணாக்கு, அது மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பட் வந்து நம்ம பெரிய அதாவது 20 செண்டில் அடுத்த ட்ரையலில் பார்த்திங்கன்னா அது கூட நம்ம வேப்ப புண்ணாக்கும் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக அது வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து புண்ணாக்கு, மலாட்டை புண்ணாக்கு அண்டு எருவு வந்து பயன்படுத்தியிருக்கோம். போட்டு அந்த ஹோலில் வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிவிட்டு மேலே தண்ணி தெளிச்சிடுறோம். தண்ணி தெளிச்சுட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இது எப்படி வளருதுன்றத பாருங்கள். அதாவது நம்ம நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்த நெல்கள், அதாவது நல்லா முளைச்சி வந்த நெல்கள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துருச்சு. இந்த காற்றுல கொஞ்சம் காஞ்சி போன நெல்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சு வருது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிச்சயம் எல்லா நெல்லுமே முளைச்சி வந்துடுது. ஸோ நமக்கு வந்து எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. இந்த ட்ரையல் முடிச்சதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நிச்சயம் வந்து இது சக்ஸஸ் ஆகணும்னு நம்புகிறோம். இப்போ இந்த அடுத்த ட்ரையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 செண்டில் வந்து நம்ம வந்து ட்ரையல் எடுக்க போகிறோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் நிச்சயம் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் அது எப்படி வளருது எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக காட்டுறோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது சக்ஸஸ் ஆகிட்டால் அடுத்து வந்து நிச்சயம் வந்து அதிக இடத்துல பண்ணலாம்னு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக முயற்சி பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் நிச்சயம் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்டது, அப்புறம் நவீன விவசாயம் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆதி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.